tengo música que entretiene. Mi música los tiene fuerte bailando y se baila así. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம கார்லியன் கடவுள் அனிமையோட எபிசோட் 15 சீசன் 2 எபிசோட் 3 பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின எபிசோட் பார்க்காதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஷின் கிங்டத்தின் மெயின் கேம்ப் அமைச்சர் ஒருத்தர் புறாவில் தூது அனுப்புறாரு. அரசே, ஃப்ளையிங் ஈகிள் பிளான் செயல்படுத்தியாச்சு. ஹீரோட அப்பாவோ ராஜனோட போட்டு வந்து பார்க்குறப்ப அப்படியே நூற்றுக்கணக்கான ஃப்ளையிங் ஸ்பிரிச்சுவல் போட்ஸ், லட்சக்கணக்கான ட்ரூப்ஸ் ஸ்டூடனிஸ்டி அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷின் கிங்டத்தோட தேர்ட் ஈகிளான ஜான் ஜூன் கிங்டத்தை பிட்ரே பண்ணி ஸ்டூடனிஸ்டியோட கை செயல்படுத்து எல்லாருமே ஆப்பனண்ட அப்படியே கொன்னு குவிக்கிறாங்கப்பா. அரசே கோவப்படாதீங்க, அந்த சிண்டி என்னோட பிளான் எல்லாமே கெடுத்துட்டான். ஏ குப்பை, உன்னால எதுவுமே பண்ண முடியல. ஜன்னல்கள் எல்லாமே காத்துக்கு படப்படன வீச அங்கிருந்து யாரோ வர்றாங்க. அண்ட் சிஸ்டர், என்ன மன்னிச்சுக்குங்க, அந்த சிண்டி சங்கன் ஃபேமிலி சேர்ந்த ஹாங்க கொண்டுட்டு பழைய மேல தூக்கி போட்டு அதை தன்னோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்தது மட்டும் இல்லாம மூ ஃபேமிலிக்கு இடையில ரிபலை ஏற்படுத்தி விட்டு அவங்களும் என்ன எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளவு பவர் இருந்தும் எனிமியோட சூழ்ச்சியை கண்டறிய முடியாத உன்னை அரசனா நியமிச்சது ஷியாம் ஃபேமிலியோட தப்பு. அண்ட் சிஸ்டர், இத்தனை வருடங்களா நமக்காக லாயலா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு எனக்கு திருப்பி விட்டு டூ டைனஸ்டியே கண்ட்ரோல் கீழ வச்சிருக்கேன். என்னோட ஷியாம் ஃபேமிலி அழிக்கிறதுக்கு முடிவு எடுத்துட்டான். என்னோட அனுமதி இல்லாம உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு வில்லச்சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. மறுநாள் காலையில பேட்டில் ஃபீல்டுல கெலட்டியல் ஊடி பயவளை அள்ளி போட்டு வந்திருக்காரு. ஊடி பிரதர், என்னோட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மிகவுமே நன்றி. இந்த முறை சின் ஃபேமிலி வேறோட அழிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இம்மார்டல் ரிலீம் குள்ள நுழையிறது எப்படின்னு நான் சொல்லி தர்றேன். அதை பத்தி எல்லாம் கவலைப்படுத்தவே இல்ல. என்னோட அண்ணனை கொண்டவங்களை பழி வாங்கறதுக்கு ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி தந்த உங்களுக்கு தான் நன்றி தெரிவிக்கணும். சின் ஃபேமிலியோட மிகவுமே வெறித்தனமான சிறுத்தை புலி ஆர்மி என்னோட ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்றது இதுதான் சரியா இருக்கும்னு சொல்றவனும் ஃபுல் பவர் ரிலீஸ் பண்ணிட்டு லேண்ட் பண்றதுலயே பல ட்ரூப்ஸ் எல்லாம் பறந்து போய் விழுகிறாங்க. அல்டிமேட் ஸ்கில் ஆக்டிவேட் பண்றவனும் தொடர்ந்து எல்லா டைகர் ஆர்மியுமே அடிச்சு நோத்திக்கிட்டு இருக்கான். பெல்ட் பயவளையும் சும்மா இல்ல, தன்னோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி தண்டர் போல எல்லா சோல்ஜர்ஸையும் அடிச்சு நோத்திக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல வெறித்தனமா ஆயிரக்கணக்கான சிறுத்தப்புலி ஆர்மியும் அந்த பெல்ட் பயல அட்டாக் பண்ண வர முழு எனர்ஜியை கேதர் பண்றவனும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலமா கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ணி எல்லா ஆர்மியுமே வானத்துல பறக்க விடுறான். அங்கிருந்து எல்லாருமே தொப்பு தொப்பு தொப்புன்னு மழை போல விழுகிறாங்க. டைகர் ஆர்மியோட வைஸ் கமாண்டர் இதை கண்டு தயங்கினாலுமே பின்வாங்கி நிக்கிறாரு. பார்த்தா வெறித்தனமா ஸ்பிரிச்சுவல் போர்ட்ஸ் அவன் அட்டாக் பண்றதுக்கு வந்துகிட்டு இருக்கு. மறுபடியும் தன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கேதர் பண்ற கெல்ட் பயலையோ ஆர்மி சோல்ஜர்ஸோட வெப்பன்ஸ் மட்டுமே இந்த முறை கண்ட்ரோல் பண்ணி தன்னை சுத்தி ஒரு சுழல் போல உருவாக்குறான். ஆயிரக்கணக்கான வெப்பன்ஸ், லட்சக்கணக்கான வெப்பன்ஸ் போல அத்தனை ஸ்வாடுங்க வெறித்தனமா வேற வேற உருவத்துல பிளையிங் போர்ட்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குது. அண்டரோட பவர் கொண்டு சிறுத்தப்புலி ஆர்மியவே சுட்டு இருக்கிறாரு. ஹீரோவோட அப்பா இருக்க மெயின் கேம்புக்கு வர்றாரு. ஏய், டீம் ஃபேமிலியை சேர்ந்த சின்ன பயலை வெளியே வாடா, கையில வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜி கார்டை கீழே விடுகிற அளவுக்கு அதிர்ச்சியில பாத்துக்கிட்டு இருக்காரு ஹீரோவோட அப்பாவோ. எதிர்பார்த்த மாதிரி தான் நடக்குது. அரசே, வெளியே ஊடி அன்னோன் மாஸ்டரோட வந்து எல்லா ஆர்மியுமே அடிச்சு நோத்திக்கிட்டு இருக்கு இந்த சமயத்துல உங்களால எப்படி பொறுமையா இருக்க முடியுது? அவனோட வந்திருக்கிறது ஷியாங் யாங், ஷியாங் கிங்டத்தை சேர்ந்த அரசரோட மகன் தான். மிகவுமே தலை சிறந்தவன் தான். அரசர் இறந்தப்பதான் இவன் சூ டைனஸ்டியவே நிறுவனம். ஒரு மரபாக்ஸ் எடுக்கிறவரோ இதுல ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்கான எல்லா பாயிண்ட்ஸுமே பர்ஃபெக்டா இருக்குது. இதுல இருக்கிற வியூகத்தை நீங்க உபயோகிச்சா எதிர்காலத்துல எதிர்பாராத பல மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். அரசே, யூ உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் முக்கியமான வேலையா வெளியே கிளம்புறேன். ஒரு முறை அடுத்த மீட்டிங் என்னால வர முடியலன்னா அதுல இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. எனக்கான கனவையை நான் முதல்ல முடிக்கணும்னு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. டான் மவுண்டன்ஸ்ல பறந்து வந்துகிட்டு இருக்க ஹீரோவை கட்டுறாங்க. அந்த ஏரியாக்குள்ள நடந்ததுக்கு அப்புறமா பல ஞாபகங்கள் வந்து போகுது. டே ஷேபர், நம்ம முதல்ல இந்த இடத்துல போட்டி ஞாபகம் இருக்குதா? வேற இன்னும் முடிவு தெரியலையா? அதை இப்ப கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணலாமே. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி வேகமா பறந்துகிட்டு இருக்காங்க. செங்குத்தா பறக்கிறாங்க, நெட்டுக்கு பறக்கிறாங்க. ஹீரோவோ முன்ன பறந்து போய்கிட்டு இருக்க முழு எனர்ஜியை கேதர் பண்ற ஷேபரோ ஹோமிங் லைட்னிங்ஸ் கொண்டு ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. டே சீட்
பண்ணாதடான்னு வேக வேகமா பறந்து வர்றான். விடாம துரத்திக்கிட்டு இருக்கு. உன்னால மட்டும்தான் முடியுமான்னு சொல்ற ஹீரோவோ தனது எனர்ஜியை சேகரிச்சு பிளையிங் சோர்ஸ சமன் பண்ணி சேபர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். சேபரும் வெறித்தனமா தப்பிச்சு விட்டனாலும் விடாம துரத்திக்கிட்டு இருக்குதுங்க. ஹோமாகிற சேவரோ புல் எனர்ஜி கதர் பண்ணி மறுபடியும் லைட்னிங்ஸ் கொண்டு ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிடறான். ஏ விடுடா விடுடா நான் ஒத்துக்கிறேன்டா, இதுக்கு மேல சீரியஸா போகுதுடான்னு விடாம ஹீரோவோ தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஹோம் லைட்னிங்ஸும் ஹீரோவை துரத்துக்கிட்டே இருக்கு. சேபர் இதோட முடிச்சுக்கலாம்டான்னு ஸ்பிரிச்சுவல் ஷீல்ட் ஆக்டிவேட் பண்றான். ரெண்டு மூணு லைட்னிங் தடுத்தாலும் அடிச்சு பறக்க விட்டுருதுங்க. அட இந்த இடமா நம்ம கிராண்ட் பாய் இறந்த இடம். பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்து போகுது. லிந்தாண்டா மட்டும் உயிரோட இருந்திருந்தா நான் இமார்டல் ரிலீமோட அடுத்த ஸ்டேஜ் ரீச் பண்ணதை நினைச்சு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு இருப்பாரு. பயணத்தை தொடர்றவங்களோ சிட்டி கிட்ட நெருங்கிட்டு இருக்காங்க. அண்ணா உன்ன உயிரோட பார்த்தா மத்தவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு யோசிச்சு பார்க்கவே முடியலனா. ஹீரோவோட மாமாவோ மத்த காட்சியோட பேசிக்கிட்டு இருக்கப்ப வெறித்தனமா ரெண்டு ஃபுல் எனர்ஜியோ கிட்ட வரத நினைச்சு எல்லாருமே சூட்டி போகுங்கடா, யாரோ நம்மளை அட்டாக் பண்ண போறாங்க, எனிமி எனிமி கிட்ட வர்றப்பதான் தெரியுது. அட தேர்ட் பிரின்ஸா நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா? எங்க நீங்க உயிரோட இருக்கிற நினைச்சு மிகவுமே சந்தோஷப்படுறோம். 3 மாசத்துக்கு முன்னாடிதான் லார்டு சூடனிஸ்டியோட வார தொடங்கிட்டாரு. வைசிட்டிக்கு அருகில் உள்ள மெயின் கேம்ப்ல தான் இருப்பாரு. அவருக்கு நீங்க வந்தா நல்லா சரி நான் தெரிவிக்கட்டுமான்னு கேட்கறதுக்குள்ள சேவரை கூட்டிட்டு அப்பாவை பாக்குறதுக்கு பறந்து கிளம்பிடுறாங்க. எல்ட் எல்ற பாக்குறதுக்காக ஹீரோவோட அப்பாவோ வந்திருக்காரு. சீனி இருக்கு எனது வணக்கங்கள், மரியாதை கொடுக்க தெரிஞ்ச பய உள்ளதாயா நீ? நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும்ல. எனக்கு தெரியலையே சீனியர், நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? அம்பிடே உன்னோட ஆர்மியே பின்வாங்கிக்க, இங்க இருந்து அப்படியே பின்வாங்கிட்டே நான் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன். உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கிழக்கு திசையில பிடிச்ச 3 கண்ட்ரி நீயே வச்சுக்க, தனியா ஒரு கிங்டத்தை உருவாக்கிக்க. உன்னோட சின் ஃபேமிலி பல வருடங்களா என்னோட ஃபேமிலிக்கு சர்வ் பண்றதுக்கான கிஃப்டா நினைச்சிட்டு இதை விட்டுறேன். இதோட நீயே திரும்பிடு. நீ இப்ப எந்த சிச்சுவேஷன்ல இருக்கீன்னு உன் கண்ணை கழுவிட்டு போறா கெல்ட் பயலேன்னு ஒரு கை காட்ட ஆயிரக்கணக்கான ஸ்பிரிச்சுவல் போர்ட்ஸ் சுத்து போட்டுருதுக்க. நீ ஒருத்தனா வந்திருக்கடா, என் கிட்ட 1 மில்லியன் ட்ரூப்ஸ் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு நீ பேரகைன் பேச பாக்குறியா? இதுல யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு நீயே சொல்லுடா. கிட்ட வேகமா வர்ற கெல்ட் பயலோ இப்ப நீ செத்துருவீன்னு உனக்கு பயமா இல்லையாடா? நீ என்ன கொன்னாலும் என்னோட ஆர்மியை ஸ்டாப் பண்ணவே முடியாதுடா. ஆனா ஒரு சொடக்கு போட்டா நானே செத்துட்டாலும் சின்ன ஆர்மி நிக்காம அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சூட் எனஸ்டிவே ஹிஸ்டரியில இருந்து அழிச்சிருவாங்க. எல்ட் பயலோ முறைச்சு பாக்குறான். அப்கோர்ஸ் நான் சொன்னா எல்லாருமே பின்வாங்கிடுவாங்க, இந்த சண்டை நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்ல. ஆனா நீ சின் ஃபேமிலி அட்டாக் பண்ண மாட்டான்னு எனக்கு வாக்கு கொடுக்கணும். நான் இப்ப பின்வாங்குற, நீ கொடுத்த வாக்க நீ காப்பாத்தணும். அப்படி மட்டும் காப்பாத்தல உன்னோட ஃபேமிலியே வேறு எடுத்துருவன்ட்டு ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோட அப்பாவுமே எல்லாத்தையுமே பேக் வாங்க சொல்லிடுறாரு. 2 கிங்டங்களுக்கு இடையிலான பேட்டில் அக்ரிமெண்ட் பேர்ல சிந்தி தனது ஆர்மியை பின்வாங்கிட்டான். இதே காரணத்தால தனது சிட்டிக்கு திரும்ப வர்ற எல்ட் எல்ட்ரோ டூ டைனஸ்டியோட சோல்ஜர்ஸோட மோரல் அதிகரிக்கிறதுக்காக அந்த சிட்டியில மீதி இருக்கிற சின் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே தனது குதிரைப்படையை கொண்டு வெறித்தனமா அழிக்க சொல்றான். இந்த சமயங்கள்ல கைப்பற்றின பல சிட்டிகள் இருக்கிற சின் சோல்ஜர்ஸ் எனிமியோட சோல்ஜர்ஸ் எல்லாமே கொண்டு குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சின் சோல்ஜர்ஸ் எல்லாருமே சிந்தி ஒரு நல்ல கவுண்டர் மெசர் ரெடி பண்ண வரைக்கும் தனது உயிரை கொடுத்து அந்த சிட்டியை பாதுகாத்து போராடி கொண்டேதான் இருக்கணும். ஹீரோவோட அப்பாவும் பெரியப்பாவும் மெயின் கேம்ப்ல ஸ்ட்ராட்டஜிக்கலா என்ன மூவ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துல இருக்க கப்புகள் அதிர ஆரம்பிக்க மிகவுமே அற்புதமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி உன்னையும் என்னைய விட பல மடங்கு பலசாலியான மாஸ்டர் நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. முதல்ல அந்த கெல்ட் எல்டர், இப்ப 2 பவர்ஃபுல்லான அன்னோன் ஆப்பனண்டா, நம்ம மேல என்ன காண்டுதா அவங்களுக்கோன்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஹீரோவும் சேபரும் வந்து இறங்குறத பாக்குற எல்லாத்துக்குமே ஆச்சரியம். அங்க வர்ற ஹீரோவோ தன்னோட அட்வென்ச்சர் கதைகள் எல்லாமே சொந்த கதையும் சோக கதையுமா சொல்லி முடிக்க மிகவுமே அற்புதம்டா தம்பி, நல்ல அட்வென்ச்சரை என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு. அது மட்டும் இல்ல பெரியப்பா, அந்த அட்வென்ச்சர் மிகவுமே ஆபத்தா இருந்தது. நாங்க வர்றப்பையும் கூட அடர்ந்த காட்டு பகுதிகள்ல லெஜெண்டரி லைன் இடையில வந்துருச்சு. லெஜெண்டரி லைனா? உங்ககிட்ட டாப் கிரேட் வெப்பன் இருந்தாலுமே உன்னோட லெவல் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் அந்த வெப்பனை கொண்டு அதோட உடம்புல ஒரு சிறு காயம் கூட போட முடியாது. லெஜெண்டரி லைன் ஒரு டிவைன் பீஸ்ட் ஆச்சு. சொல்றதும் சரிதான் பெரியப்பா, நானே தப்பிச்சா புலச்சன உடையாந்து வந்துகிட்டு இருக்கப்ப ரெட் கலர் பீனிக்ஸ் பேர்டு கடைசியில 2 சண்டை மூட்டி விட்டுட்டு அந்த கேப்லெஸ் ஆகி வந்துட்டோம். இல்லைன்னா நாங்க அந்த லைனுக்கு உணவாத்தான் போயிருந்திருக்கோம். இதெல்லாம் கண்டு அப்பாவுக்கோ சந்தோஷம் தான். தனது மயம் உயிரோடு இருக்கான நம்பவே முடியலையே, உயிரோடு இருக்கான்னு மிகவுமே சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காரு. எனது தம்பி 20 வயது கூட ஆகாத இந்த காலத்திலேயே இயற்கையோட 4x9 மைனர் லைட்னிங் ஸ்ட்ரைக் கிளியர் பண்ணி அடுத்த லெவலுக்கு இமார்டலா ப்ரோமோட் ஆயிட்டான். அதை செலிப்ரேட் பண்றதுக்காக அண்ணகாரன சரக்கு அடிச்சு நோக்கிட்டு இருக்கான். பகரன் உன்னை மறுபடியும் பார்த்ததுல எனக்கு மிக மகிழ்ச்சி. உனக்கு என்ன வேணாலும் கேளு, உன்னோட விஷயம் நான் கிராண்ட் பண்றேன்டா. அப்பா எனக்கு ஒரு ஆசை இருக்குது, என்ன வேணாலும் சொல்லுடா பண்ணிக்கலாம். எல்லாருமே கொஞ்ச நேரத்துல ரூப் டாப் மேல உட்காந்துருக்காங்க. சின்னியோ இதுதான் உன்னோட ஆசையா? ஆமா, சிறு வயதுல நான் தனிமையில இருக்கிறப்ப மிகவுமே கஷ்டமா ஃபீல் பண்ணா ரூப் டாப் தான் வந்துருவேன், அப்பதான் என்னால அமைதியா போக்கஸ் பண்ணி ட்ரைனிங் பண்ண முடியும். என்னதான் அமைதியா இருந்தாலும் அன்னைங்களோடையும் அப்பாவோடையும் இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையேன்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது. 10 வருஷம் ஆச்சுல, 10 வருஷமா நான் தனிமையிலேயே இருந்த இந்த இடத்துல உங்க எல்லாரையும் பாக்குறப்ப என்னால சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியல. ஏ மகனே, உன்ன மாதிரி ரூப் டாப்ல உட்காந்துக்கிட்டு ட்ரைனிங் பண்ற பிரின்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லடா. பிரின்ஸ் ஆஃப் ரூப் டாப்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்க பெரியப்பாவோ இவ்வளவு அற்புதமான மூன் லைட்ல வைன் இல்லைனா நல்லா இருக்காதுல, வைன் பாட்டில தூக்கி ஹீரோட்ட போறாரு. அப்படியே மாத்தி மாத்தி வாங்கி குடிச்சு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பா நம்ம நல்ல முறையில தானே அட்டாக் பண்ணிட்டு இருந்தோம், சூடு எனர்ஜியை திடீர்னு அட்டாக் பண்ணாம டிஃபெண்ட் பண்ண சொன்னீங்கன்னு எனக்கு புரியலப்பா. ஆமாப்பா, நம்ம கிட்ட இவ்வளவு ஆர்மி இருக்கிறப்ப நாம எதுக்கு டிஃபெண்ட் பண்ணணும்? அண்ணங்காரங்க 2 பேரும் கேக்குறாங்க. யான் யாங் வந்துட்டான்டா. யான் யாங்கா? ஃபர்ஸ்ட் டெம்பரர்ல அவரு சூடு எனர்ஜியை அவர் தானே உருவாக்குனது? ஆமா, அவன் தான் உருவாக்குனான். அவன் வந்திருந்தான் டைரக்டா என்ன பாக்குறதுக்காகத்தான். அவன
அவனை சாதாரண வாரிய சாலையெல்லாம் தோக்கடிக்கவே முடியாது. அவன் நன்ஸ் அண்ட் ரிலீமோட இன்டர்மீடியட் ஸ்டேஜ் ரீச் பண்ணிட்டான். நம்மளாலேதான் அவனை கொள்றது கஷ்டம்டா. என்னதான் கோல்டன் கோரோட பைனல் ஸ்டேஜஸ் எந்த மாஸ்டர் நீ கொண்டிருந்தாலும் கோல்டன் கோர் ஸ்டேஜுக்கும் நன்சன் ஸ்டேஜுக்கு இடையில இருக்கிற கேப் மிகவுமே அதிகம். நீ அவங்கள கொல்லணும்னு நினைக்காத. ஏய் உங்க ரெண்டு பேருக்கும் தான் சொல்றேன், நீங்க மூணு பேருமே இதுல தலையிட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சரிங்கப்பா தர்றாங்க. ஹீரோவோ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள வந்துடுறான். சின்ன பையனா இருக்கா, அவனுக்கு பயமா இருக்குதா? டின் ஃபேமிலியோட சன் எனக்கு எதுக்கு பயம் இருக்க போகுது? அப்பாவோட மூட சேஞ்ச் பண்ண வேண்டாம், கெடுத்துற வேண்டாங்கிறதுக்கா தான் நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். நண்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டா அவனை தோக்கடிக்கிறதுக்கான சான்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியுமா? சான்ஸ் என்னால சொல்ல முடியாது. ஆனா நான் ரீசெண்டா என்னோட மெமரியில இருந்து டார்க் மூனோட சீக்ரெட் டெக்னிக்கல் லேர்ன் பண்ணியிருக்கேன். காரிரல் வானத்துல நட்சத்திரங்களால மட்டுமே சூழப்பட்டு எப்ப மூன் இல்லாம போகுதோ அப்ப இந்த டெக்னிக்கால என்னோட ஃபயரோட எலக்ட்ரிக்கோட ஆட்டிடியூடோட அளவு மிகவுமே அற்புதமா இன்க்ரீஸ் ஆகும். நீ நெபுலா ஸ்டேஜோட இன்டர்மீடியட் லெவல்ல இருக்கிற, நான் ஜடான் ஸ்டேஜோட இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல இருக்கிறேன். லூனார் எக்லிப்ஸ் அப்ப என்னோட பவர் உச்சகட்டத்துக்கு அதிகமாகும். அதே நேரத்துல நம்ம கிட்ட டாப் கிரேட் ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ஸ் இருக்குது. இதை கொண்டு எல்லாம் அவன் கூட சண்டை போட்டா நம்ம வின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குதுடா. அவனை எப்படி அட்டாக் பண்ண போறங்கிற பிளான்ல நீ தானே போடணும். ஓகே, என்னோட உடல்ல இருக்கிற காரில் விண்களோட உதவியால என்னோட உடல் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. என்னோட சோலுமே தொடர்ந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. என்னோட ரிலீமும் தொடர்ந்து அதிகரிச்சு கொண்டே இருக்குது. அதனால அந்த வில்லப்பைய உள்ளையோட நானும் சேபருமே சண்டையிட்டு தோக்கடிச்சிடலாம். சரியான சமயத்துக்காக வெயிட் பண்ணணும்னு மறுபடியும் ரூட் அப்ல படுத்திருக்காங்க. எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. மறுபடியுமே ஹீரோ அதே இடத்துக்கு வர்ற மாதிரி அதே மாதிரி சாகர மாதிரி கெட்ட கனவு காணுற அப்பாவோ என்னாச்சு ஏதாச்சும்னு கண்ணுளிக்க அண்ணங்கார ரெண்டு பேருமே பதற்றத்துல வர்றாங்க. அப்பா தம்பியை காணும், இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் தான் விட்டு போயிருக்கான். அந்த பாக்ஸை வாங்கி உள்ள இருக்கிற லெட்டரை பிடிச்சு படிக்கிறாரு. அப்பா நீங்க கவலைப்பட எனக்கு மிகவுமே அற்புதமானவர்கள், உங்க டேலண்ட நினைச்சு நான் பெருமைப்படுறேன்டானு சொல்லிட்டு பிளையிங் சொல்லாரு மறுபடியும் பறந்து போயிடுறாரு. அண்ணங்காரங்க ரெண்டு பேருமே வேக வேகமா உள்ள போறாங்க. முதல்ல அந்த ஊடி பய உள்ள கொள்ளணும்னு ஹீரோவும் சேப்பரும் அந்த பய உள்ள இருக்க இடத்துக்கே வந்துடுறாங்க. ஹீரோவும் சேப்பரும் வெறித்தனம் என்றாங்க. டே பொடி பயலே நீயா? ஹீரோவும் மின் நிலையத்துல மூவ் ஆகுறான். அந்த பய உள்ள தடுக்க ஆரம்பிக்கிறான். நார்மல் அட்டாக் யூஸ் பண்ணா தடுத்துக்கிட்டே இருக்கான். ஏதோ மாற்றம் தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கொண்டு அட்டாக் பண்ண இவனோ சீல கொண்டு தடுத்துக்கிட்டே இருக்கான். தொடர்ந்து தடுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல உடச்சரிய கண்ணுளிக்கிறதுக்குள்ள நொடி புடுதல கிட்ட வர ஹீரோவோ நெஞ்சிலேயே இறக்கிறான். ஒன் ஸ்டிங் மெத்தட யூஸ் பண்ணி கெல்டெல்ரோ அரண்மனையில உட்காந்துருக்க கூரைய உடச்சுக்கிட்டு ஆஃப் மூன்ஸோட வந்து தரையில விழுக அவருக்கு கட்டுப்பாகுது. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை சென்ஸ் பண்றவரோ கெல்டெல்ரோட அப்பா சில மேல இருக்க ஹீரோ கிட்ட வந்துடுறாரு. யாருன்னு தெரியுமாடா, ஊடிய கொண்டு தேவையில்லாம என்ன நீ ப்ரொவோக் பண்ணிட்ட. இதான் ஷியாங் யாங் கெல்ட் பையன், எனக்கு தெரியும். உங்களோட சண்டை போடுறதுக்காகத்தான் நான் அவனை கொன்னேன். யாருடா நீ? உன்னோட பரம்பரை எதிரி சின் ஃபேமிலியோட கடக்குட்டி சிங்கக்குட்டி சின்யுனாண்டா. இன்னைக்கு ராத்திரி உன்னை நான் பரலோகத்துக்கு வழி அனுப்பி வைக்கிறேன்டா. உன்னோட பழைய பைக்கும் புது பைக்கும் சேர்த்து நான் சண்டை வரண்டான்னு கெல்ட் பையன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க ஹீரோவும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க சேபரும் கூட சேர்ந்துக்கிறான். திருத்தப்படி ஆர்மையோட வில்லப்பையோட இருக்கிற சிட்டியை சுத்து போற ஹீரோவோட அப்பாவோ சண்டையை பாத்துக்கிட்டு இருக்காரு. உதவலான்னு போறாரு. பெரியப்பாவை வந்து தடுக்கிறாரு. அண்ணா தடுக்காதீங்க, நான் என் மகனுக்கு உதவணும். தம்பி நான் சொல்றதை கேளுடா, அவங்க வந்து நான் சென்று இருக்கான். இப்போ உன் மகன் சண்டை போட்டுட்டு இருக்கப்ப நம்ம உதவலான்னு போனா அவனுக்கு பெரிய பேர்டன் ஆயிரும். நம்மளால முடிஞ்சது சிறுத்தப்புலி ஆர்மியை கொண்டு எல்லா இடத்தையுமே சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ண சொல்லியாச்சு. இந்த கெல்ட் ஆன்சிஸ்டர் கொள்றது உன்னோட மகன் கையில தான் இருக்குது. என்னோட பவரை கண்டு தப்பிச்சு உடனே மட்டும் நினைச்சிடாத, உன்னை விடமாட்டேன்னு சொல்ற கெல்ட் ஏல்டரோ தன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கொண்டு ஹீரோவை ஃபியூரியஸா அட்டாக் பண்றப்ப ஹீரோவுமே அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தடுத்துக்கிட்டு இருக்கான். மூன் டைம்ஸ் யூஸ் பண்ற ஹீரோவோ வெறித்தனமா ஃபயர் க்ளோஸ் கொண்டு ஃபுல் போர்ஸ்ல அட்டாக் பண்ணாலும் அசால்ட்டா தடுத்துக்கிட்டே இருக்கான். டச் பண்றான் தடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஹீரோவே பின்வாங்க செஞ்சிடறான். வில்ல பையன்ல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தொடர்ந்து கேதர் பண்ணிக்கிட்டே இருக்க ஒன் ஸ்டிங் மெத்தட யூஸ் பண்ற ஹீரோவோ டிராகரை கொண்டு அட்டாக் பண்றப்ப ஷீல்ட வச்சு தடுத்துறான். தொடர்ந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோவோ காண்டாகி லைட்னிங் ஆட்ரிபியூட் உதவியால ஸ்பியர் போல கொண்டு அடிக்க மின்னல் வேகத்துல அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு ஹீரோக்கு சைட்லயே வந்து கத்தியை கொண்டு அட்டாக் பண்றான். ஹீரோவோ பறந்து போய் விழுகிறான். கெல்ட் பயவுளைய குறைச்ச மதிப்பிட்டுட்டாமே, மிட் கிரேட் ஸ்பிரிச்சுவல் ஆர்மர் யூஸ் பண்றானா, பரவாயில்லன்னு எந்திரிக்க ஜூ டைனஸ்டியோட முட்டாள அரசனோ வேக வேகமா பதட்டத்துல வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். ஆன்சிஸ்டர் எங்க போயிட்டீங்கன்ட்டு ஹாஃப் மூன் சாட இருக்கிறத பாத்துட்டு ஸ்காட்ஸ் ஸ்காட்ஸ் சீக்கிரமா ஆர்மி ரெடி பண்ணுங்கடான்ட்டு அங்கிருந்து பதட்டத்தோட ஓடுறான். ஷியாங் யாங் நீ மிகவுமே பலசாலின்னு நான் ஒத்துக்கிறேன், ஆனா நீ எனக்கு என் தம்பிக்கு இணையா சண்டை போட முடியாது. உன் தம்பியா? அங்க என் கண்ணுக்கு மான்ஸ்டர் மட்டும் தானே தெரியுது. சேபரு கூடிய விரைவில் லூனர் எக்லிப்ஸ் வரப்போகுது, நான் உன்னை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ உன்னோட ஸ்ட்ரென்த்தை ரிலீஸ் பண்றதுக்கு தயாராகுடா. ஓகே.
இருக்கு. ஹீரோ ஸ்பிரிச்சுவல் டிராகர் எடுக்க வில்லப்பாய் உள்ள எனர்ஜியை கேதர் பண்ண, வானத்துல பறக்கிற சேபரோ லைட்னிங் ஆட்டிடியூட கேதர் பண்ணி வெறித்தனமா அட்டாக் பண்ண, வில்லப்பாய் உள்ள யோ சுழல கொண்டே தடுத்துறான். ஹீரோவோ கிட்ட நெருக்க அட்டாக் பண்ண போறப்ப சேபரோ லைட்னிங் போட்டு தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். வில்லப்பாய் உள்ளயோ தொடர்ந்து தடுத்துக்கிட்டு இருக்கப்ப எனர்ஜி அதிகமா கேதர் பண்ணி அட்டாக் பண்ற சேபரை வில்லப்பாய் உள்ள விடாம துரத்த ஆரம்பிச்சிடறான். மின்னலயத்துல மூவ் ஆகிற சேபரோ அண்டர்ஸ்டேக்ஸ கொண்டு சுழல் போல வில்லப்பாய் உள்ளயே சுத்தி சுத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை பால் போல கேதர் பண்ணி வில்லப்பாய் உள்ள வெறித்தனமா அதுல இருந்து அட்டாக் பண்ண, ஹீரோவோ ஒன் ஸ்டிங் மெத்தட கொண்டு ரெண்டா விட்டுறான். எனர்ஜியை கேதர் பண்ற ஹீரோவோ அஞ்சு மூன் ஷேடோஸ் கிரியேட் பண்றான். இதை பாக்குற வில்லப்பாய் உள்ளயோ நேச்சரை டிஃபை பண்ணக்கூடிய ஓவர்லார்டோட சூப்பர் சீக்ரெட் மெத்தட நான் சம்மன் பண்றேன். வெறித்தனமா கிரீன் கலர் ஸ்பியரோ வருது. அந்த ஸ்பியரை கொண்டு வெறித்தனமா அட்டாக் பண்ண அஞ்சு ஷேடோஸ்மே நொடி புழுதுல பசமாயிருது. இது என்னுடைய அப்பா பரிசளித்த ஓவர்லார்டோட ஸ்பியர், டிவைன் வெப்பன். இதோட சக்தியை ஃபீல் பண்றான்னு சொல்ற வில்லப்பாய் உள்ளயோ வெறித்தனமா அட்டாக் பண்ண, என்னோட க்ளோஸ்ல ஃபுல் எனர்ஜி கேதர் பண்ற ஹீரோவோ அதை கையில பிடிக்க பாக்குறதுக்குள்ள கையை கிழிச்சிட்டு போயிருது. ஒவ்வொரு அட்டாக்குமே பவர்ஃபுல்லா இருக்குது, மிகவுமே ஆபத்தானது. டூ டைனஸ்டி ரிபல் பண்ணா என்ன ஆகுன்னு உங்க எல்லாத்துக்குமே பாடம் கத்து தர போறா. ஓவர்லார்ட் ஸ்பியரோட பவர் பாருடான்னு சொல்ற வில்லப்பாய் உள்ளயோ தொடர்ந்து அட்டாக் பண்ண, ஹீரோவோ லைட்டா தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். டாச் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரியான நேரம் கிடைக்கிறப்ப தன்னோட ஸ்பிரிச்சுவல் வெப்பன்ல எனர்ஜி செலுத்தி அவன் அட்டாக் பண்ணாலுமே வில்லப்பாய் உள்ள ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிடுறான். ஹீரோவோ தூக்கி எறிஞ்சிடறான். அப்பவும் ஹீரோ ஸ்பிரிச்சுவல் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்றான். வில்லப்பாய் உள்ளயோ வெறித்தனமா அட்டாக் பண்ண வர டாப் கிரேட் ஃபிளைங் ஸ்பார்ஸ் கொண்டு தடுத்தாலுமே தடுக்க முடியல. வில்லப்பாய் உள்ளயோ வெறித்தனமா அட்டாக் பண்ணி ஹீரோவோ தூக்கி எறியப்படுறான். ஃபிளேமிங் க்ளவுஸ்ல ஃபுல் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கேதர் பண்ற ஹீரோவோ மின்னல் வேகத்துல மூவ் ஆகி அங்கேயும் இங்கேயும் சுத்தி முத்தியும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். வில்லப்பாய் உள்ளயால கண்டுபிடிக்க முடியல. வானத்துல பறக்கிற சேபரோ எலக்ட்ரிக் எனர்ஜி கொண்டு தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். கடுப்பாகிற வில்லப்பாயோ ஹீரோவோட ஃபிளைங் ஸ்பார்ஸ் தடுத்துறான். சேபரை துரத்த ஆரம்பிச்சிடறான். அவற்றிருந்து தப்பிக்கிற சேபரோ லைட்னிங் கொண்டு அட்டாக் பண்ணாலும் தடுத்துறான். தன்னோட சோனிக் வேவ்ஸ் கொண்டு அட்டாக் பண்ணாலும் அதுல இருந்து வெளிவந்து திரும்பவும் சேபரை அட்டாக் பண்ண வர தப்பிச்சு பறந்து போயிட்டு இருக்க சேபரோ, அண்ணா லூனர் எக்லிப்ஸ் வர போகுது, அதுக்கான நேரம் வந்துருச்சு, என்னோட டார்க் மூன் டெக்னிக்கை யூஸ் பண்ண போறேன், அது வரைக்கும் நீ தடுத்துக்கலாம், இது சரியான சமயம். கிட்ட வர்ற ஸ்பியரை ஹீரோவோ கத்தி கொண்டு தடுத்துறான். இதனால கடுப்பாகறோம். மல்டிபிள் ஸ்பியர்ஸ் கொண்டு ஹீரோவை அட்டாக் பண்றான். ஹீரோவோ டச் பண்ணால அடிபட்ட மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். வெறித்தனமா இறங்குறவனா கையில ரெண்டு ஸ்பியர் எடுத்துக்கிறான். ஆக போறான்னு தன்னோட எனர்ஜி எல்லாமே ஸ்பியர்ல சேகரிச்சுக்கிட்டு இருக்க வானத்துல பறந்துட்டு இருக்க சேபர் எல்லாம் இதை பாத்துக்கிட்டே இருக்கான். சரியான பொசிஷனுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சதுமே வேகமா மேல் நோக்கி வெறித்தனமா கத்த லூனார் எக்லிப்ஸோட எனர்ஜி எல்லாத்தையுமே சேபர் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்ப இவ்வளவு இதை நோட் பண்ற நொடி பொழுதுல மூணு எனர்ஜி கேதர் பண்ற சேபரோட டூயல் ஸ்லாஸ் கொண்டு வில்லப்பாயோட ரெண்டு ஸ்பியர் அடிச்சு நொறுக்கிறான். திடீர்னு வில்லப்பாயோ லைட்னிங் செயின்ஸ் எல்லாம் கட்டப்பட்டிருக்கான். என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே வில்லப்பாய் உள்ள யோசிக்கிறதுக்குள்ள பின்னவர் ரெண்டு ஸ்லாஷ்மே அட்டாக் பண்ண வரதுக்குள்ள டச் பண்ணிடறான். அண்ணா இது உன்னோட சமயம் தான், நீ பாத்துக்க. வில்லப்பாய் உள்ளயோ தன்னோட ஸ்பியர்ல எனர்ஜி கேதர் பண்ண சேபரோட ஸ்லாஸ் துரத்திக்கிட்டே வருது. வேகமா சீல்டை ஆக்டிவேட் பண்ற வில்லப்பாய் உள்ளயோ தடுத்து முடிக்கிறதுக்குள்ள லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் கொண்டு வெறித்தனமா சேபரோ அட்டாக் பண்ண, அவ என்னதான் தடுத்தாலும் சோட கொண்டு அதை உடச்செறிஞ்சுக்கிட்டு அவனோட நெஞ்சிலே அட்டாக் பண்ணிருது. சேபர் உன்னோட ரிஃபைன் பண்ண ஸ்பிரிச்சுவல் வெப்பன் வேற லெவல் இருக்குடா, என்னோட பவரை யூஸ் பண்றதுக்கான சமயம் வந்துருச்சுன்னு சொல்ற ஹீரோவோ ஸ்டெல்லார் ஃபீல்டை ஆக்டிவேட் பண்றான். மெட்டியோரிக் ஸ்ட்ரைக் நைன் ஸ்டார் யூனிபிகேஷனை கொண்டு ஹீரோ எனர்ஜியை கேதர் பண்றான். எந்த விதமான சீக்ரெட் டெக்னிக்னு எனக்கு புரியலையே. எரிகள் போல எரிஞ்சுகிட்டே வர ஹீரோவோ வெறித்தனமா வில்லப்பாய் உள்ளய ஒன்பது ஸ்ட்ரைக்ஸ் தொடர்ந்து அட்டாக் பண்றான். என்னோட நீயும் சேர்ந்து சாவுடான்னு சொல்ற வில்லப்பாய் உள்ளயோ தன்னோட சோல பர்ன் பண்றான். சேபர் இங்கிருந்து தப்பிச்சு போயிடறான்னு ஹீரோ சொல்றதுக்குள்ள வெறித்தனமா அந்த இடம் வெடிச்சு சதறி ஸ்பிரிச்சுவல் பிளக்சுவேஷன் ஏற்படுது. அந்த இடத்துல இருக்கிற சிலை எல்லாமே இடிஞ்சு விழுகுது. ஐயோ முடிஞ்சது அரசு, உங்களுக்கு என்ன? டூ டைனஸ்டியோட முட்டாள அரசன் கிட்ட கேட்டுட்டு இருக்கப்ப டூ டைனஸ்டியோட முட்டாள அரசனும் பயப்பட்டு கீழே விழுகிறான். மகனே உனக்கு என்ன?